அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷரீஃபா ஃப்ரம் ஷரீஃபாஸ் ரெசிபீஸ் சேனலில். இன்றைக்கி நாங்கள் ஈத் அன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம். அந்த இடம் ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இருக்குது கஞ்சிரங்குடி அப்படிங்கிற ஊரில். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பீச் சைடு வந்ததுக்கப்புறமா ஒரு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, பீச் பக்கத்துலேயே வந்து பார்க் ஏரியா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஈத் அன்னைக்கு நிறையா வீடியோஸ் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க, நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. பட் என்னால் வந்து இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது அன்னைக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நைட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஈத்னால். இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது, நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் ரெண்டு கிட்ஸோடு. 120 ரூபா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து அவங்க விளையாடுறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். உள்ளே வந்து சாப்பாட்டு ஏரியா வந்து நிறைய இருந்துச்சு. ஐஸ்கிரீம், பானிபூரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சாக போட்டு அழகாக வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லாம் நிறையா சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்ப கூலம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பார்க் வந்து நிறையா ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி அந்த டைனோசரஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைட்டிங் எல்லாம் ரொம்ப சொல்லப்போனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. புறா, குருவி எல்லாமே இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அந்த தூக்குநாங்குருவின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல கூட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பணும். ரொம்ப ரிலாக்ஸிங்கான இடம். கண்டிப்பாக வந்து இந்த ஏரியா பக்கம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஏரியா இது. அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து நாங்கள் பொருட்காட்சி வந்து போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா விளையாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு முதல் நாள், ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து வேறு ஒரு பொருட்காட்சி வந்து போயிருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் ஈதுக்கு அடுத்த நாள் வந்து போனப்போ நல்லா இருந்துச்சு, கூட்டம்லாம் அதிகமாக இல்லை. ஸோ வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு நமக்கு கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ், விளையாடுறதுக்கான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. இதில் வந்து ராட்டினம் இந்த மாதிரி ஏரியா இதெல்லாம் வந்துட்டு நம்மளெலாம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கு ஈதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.